சட்டமன்ற வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது அது பார்க்க சாப்போம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்கிற போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பொது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது ஒவ்வொரு குடும்ப பட்ஜெட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த திட்டம் உள்ளூரில் பண புழக்கத்தையும் அதிகரிக்கிறது தமிழ்நாட்டை பின் தொடர்ந்து கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குறுதியான உரிமை தொகை திட்டம் இடம்பெறுகிறது பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிப்பது அவர்கள் சுயமரியாதையை காப்பது ஆகியவற்றிற்காகவே இந்த திட்டம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஓராண்டை நிறைவு செய்ய உள்ளது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் தவறாமல் வரவு வைக்கப்படுகிறது பண்டிகை நாட்கள் வந்த சனி ஞாயிறு நாட்கள் வந்தாலே உரிமை தொகையை தமிழக அரசு முன்கூட்டியே வரவு வைத்து வருகிறது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை எனவே பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என்கிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பயனாளிகள் பயன்பெற்று வந்தனர் இந்நிலையில் திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பித்தனர் அதேபோல் ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்களும் விண்ணப்பித்தனர் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களின் மேலும் ஒரு இலட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பயனாளிகளை புதிதாக இணைத்தனர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய இன்னும் லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கின்றன புதிய ரேஷன் அட்டைகள் பெற்றவர்களும் திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் வரும் பதினைந்தாம் தேதியுடன் திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடையும் நிலையில் அதை முன்கூட்டி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் திட்ட விரிவாக்கம் புதிய பயனாளிகள் சேர்க்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்